கோவை சுங்கம் பகுதியில் தனியார் நிறுவன ஊழியரிடம் 17.5 லட்சம் பறிமுதல், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. கோவையில் தனியார் நிறுவன ஊழியரிடம் 17.5 லட்சம் பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நடைபெற இருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன. அதன்படி உரிய ஆவணங்களின்றி 50,000-க்கும் மேல் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. கோவையில் தேர்தல் பறக்கும் படை அமைக்கப்பட்டு அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை கோவை 82வது வார்டுக்கு உட்பட்ட சுங்கம் பைபாஸ் பகுதியில் காரை மறித்து மத்திய மண்டல பறக்கும் படை அதிகாரி சுரேஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை செய்தனர். காரில் 3 பேர் இருந்தனர். அவர்களிடமிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்ற 17.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் கோசுக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சதக்கத்துல்லா ஹமீது என்ற தனியார் நிறுவன ஊழியர் கோவையில் நிலம் வாங்க கிரயம் செய்வதற்காக பணத்துடன் உறவினர்கள் 2 பேருடன் வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்த பின்னர் பணம் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்படும் என பறக்கும் படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சொல்லிட்டாங்க.